வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷலான ரோட்டி ரேப் தான் பார்க்க போகிறோம். ரேப் பண்ணுறதுக்கு நான் ஹெல்த்தியான பெல் பெப்பர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். குழந்தைங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கும். அதனால் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாக வச்சுக்கணுங்கிறதுக்காக நான் சப்பாத்தி யூஸ் பண்ணுறேன். சாசஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரேப் பண்ணுறதுக்கு நான் 3 கலர் பெல் பெப்பர்லேயும் ஒன்று ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிப்பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியை பொடிப்பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து குழையிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கலாம். 3 கலர் குடமிளகாயுமே பொடிப்பொடியாக நறுக்கி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டிஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹார்ட்லி 10 நிமிஷம் தான் ஆகும். தக்காளி வெந்ததுக்கப்புறமா நம்ம பொடிகள்லாம் சேர்த்துக்கலாம். முதல்ல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. குழந்தைகள் சாப்பிட்றாங்கன்னா கொஞ்சமாக மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே இந்த மசாலாவெல்லாம் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 5-10 செகண்ட் நீங்கள் வதக்கினாலே உங்களுக்கு மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடும். இப்படி ஒரு பெரட்டு பெரட்டினதுக்கப்புறமா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற 3 கலர் கேப்சிகமுமே சேர்த்துக்கலாம். மஞ்சள், சிவப்பு, பச்சை கலர் குடமிளகாய் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காதுங்க. ஜஸ்ட் ஒரு 2-3 நிமிஷத்தில் உங்களுக்கு வெந்துடும். நம்ம சேர்த்துருக்கிற மசாலாலாம் குடமிளகாயில் எல்லா பக்கமும் ஈவனாக பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. ஜஸ்ட் நீங்கள் அப்படியே வதக்கிட்டே இருந்தாலே உங்களுக்கு இந்த குடமிளகாயெல்லாம் வெந்துடும். கலர் கேப்சிகம் ரொம்ப குழைய வேகக்கூடாதுங்க. கொஞ்சம் கிரன்ச்சியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ப்ளஸ் அதோட நியூட்ரியன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். சீசன் டைமாக இருந்தால் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. தக்காளி இருக்கிற மாய்ஸ்சரே குடமிளகாய் வேகிறதுக்கு போதும். நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். ட்ரை ஆனதுக்கப்புறமா தாராளமாக பொடிப்பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு தக்காளியோட புளிப்பு போதலைன்னா நீங்கள் கொஞ்சம் லெமன் ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சிம்பிள் பேசிக் எட் யம்மி ஸ்டஃபிங் ரெடி. ஆற விட்டுட்டு சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிங்கன்னா நம்மளோட ரோல் ரெடி ஆகிடும். நிறைய மீந்து போன சப்பாத்தி இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி ரோலாக பண்ணி கொடுக்கலாம். ஒரு சப்பாத்தி எடுத்துகிட்டு சப்பாத்தியோட ஒரு எண்டில் நம்ம இந்த மாதிரி நல்லா இந்த ஸ்டஃபிங்கை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டஃப் பண்ண எண்ட்லேருந்து டைட்டாக ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களோட ரோட்டி ரோல் ரெடி ஆகிடும். பிரியாமல் இருக்கணும்னா இன்னொரு எண்டில் கொஞ்சமாக மாவு தடவிட்டு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரியாது. பட் குழந்தைகளுக்கு ஹெல்த்தியாக வச்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம அப்படியே தான் சர்வ் பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் உள்ளே தடவிட்டு கூட இந்த ஸ்டஃபிங் வச்சுட்டு ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். லஞ்ச் பாக்ஸில் வைக்கும்போது அவங்க ரொம்ப குவிக் அண்ட் ஈஸியாக இதை சாப்பிட்ருவாங்க. ப்ளஸ் நம்ம நிறைய வெஜ்ஜீஸ் ஃபில் பண்ணியிருக்கிறதுனால இந்த ரோல் ரொம்பவே ஹெல்த்தி. ட்ராவல் டைமில் கூட இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே ஆன் த கோவில் சாப்பிட்றலாம். ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஈஸியான இந்த ரோல் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, thanks for watching.